நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் இரண்டு குழந்தைகளை தாய் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது குறித்து உருக்கமான தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் எட்டப்பட்டி அருகே சித்தூர் ஒருவம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜீவ், வயது 30, இவருடைய மனைவி பழனியம்மாள், வயது 24. இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சந்துரு வயது 7, ஸ்ரீஜா வயது 5 என்ற மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் பழனியம்மாள் இரு குழந்தைகள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன. இதில் ராஜீவ் பழனியம்மாள் இருவரும் ஒன்றாக கரும்பு வெட்டும் வேலை செய்து வந்தனர். காதல் திருமணம் செய்தாலும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னர் குடும்ப தகராறில் ராஜீவ் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்தார். சமீபத்தில் பொங்கல் பண்டிகையின் பொழுது இருவரும் வேலைக்கு சென்ற நிலையில் சண்டை வந்தது. அருகில் இருந்தவர்கள் விலகிவிட்டனர். இதில் சம்பவ தினத்தன்று பல்வழியால் துடித்த பழனியம்மாள் ராஜீவிடம் கூறியுள்ளார். அவரும் நாராயணன் என்பவரிடம் பணம் வாங்கி கொண்டு உன் தம்பியிடம் மருத்துவமனைக்கு சென்று வா என கூறியுள்ளார். அங்கேயே நாராயணனிடம் கடன் தொல்லை பற்றி கூறியுள்ளார். அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வருத்தத்தை தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தார். தான் மட்டும் இறந்து போனால் குழந்தை கஷ்டப்படும் என எண்ணி பள்ளியிலிருந்து குழந்தைகள் வந்தவுடன் தீக்குளித்து இறந்து போனார் என்று தெரிய வந்தது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.